கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பேச விரும்புகிற ஆண்டவருடைய வார்த்தையானது ஆதியாகமம் 21:20. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். வசனத்தில் வாசிக்கும் போது இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய மகன் இஸ்மவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாருடைய மகன். பாருங்க, இந்த ஆண்டவர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை தந்திருப்பாரு. வாக்குத்தத்தங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு கூட இந்த வருஷத்து வாக்குத்தத்தம் வந்து வாதை உன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை ஒவ்வொருத்தவங்களுக்கும் தந்திருப்பாரு. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நிறைய நிறைய வசனங்களை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனால் எல்லா வசனங்களை பார்க்கலும் நான் வந்து உங்கள் கூட இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன் கூட இருப்பேன் இப்படின்லாம் சொல்கிற வசனங்கள் ரொம்ப அருமையான வசனங்கள். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். எல்லா வசனங்களை பார்க்கலும் பைபிளில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள், நிறைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே அருமையான வசனங்கள். ஆனாலும் கூட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வசனம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான வசனம் தான் சொல்ல முடியும். பாருங்கள், இஸ்மவேலோடு கூட தேவன் இருந்தார். ஆபிரகாம் வந்து ஆகார கைவிட்டுட்டாங்க. அவங்க வந்து பேசுபா வனாந்திரத்தில் அணைஞ்சு திரியிறாங்க. தண்ணிக்கு வழி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு வழி இல்லை. ஆனால் தேவன் தண்ணீரை, அந்த தண்ணி துறவை அன்னைக்கு காமிக்கிறாங்க ஆண்டவர். அந்த தண்ணி துறவிலேருந்து எடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளை சாக போகிற நிலைமையில் இருக்கிற இஸ்மவேலுக்கு தேவன் என்ன பண்ணுறாங்க, தண்ணியை கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இசப்பா ஆண்டவராகிய தேவன் வந்து இஸ்மவேலோடு கூட இருந்தாங்க. அகருடைய சத்தத்தை கேட்டாங்க. பாருங்கள், அந்த ஆண்டவர் கூட இந்த நாளில் நம்ம கூட இருக்கணும். இசப்பா நீங்கள் எங்கள் கூட இருங்க, நீங்கள் எங்கள் கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் நோக்கி செபிப்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். இந்த நாளை கூட ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தருவார்.